பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து படிக்கும் போது எல்லாம் படிச்சிருவாங்க. அதுலேயுமே வந்து ரொம்ப எளிமையான பகுதிகள் தான் பிஸ்னஸ் வந்து படிப்பாங்க. சரி, நம்ம ஒரு சரி அதான் சொல்லுவாங்களே, வெளியிலேருந்து சொல்லுவாங்க இது படித்தா போதும் அது படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி டென்ட் வந்து சரி நம்ம தாய்மொழி தமிழ் தான், தமிழ் வந்து நமக்கு தமிழ்லாம் ஒரு மேட்ரா, நான் போனால் ஒரு 90 போட்டுருவேன், 90 ப்ளஸ் போட்டுருவேன் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் வந்து நான் அது ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்பேன். எல்லாருக்குமே வந்து அந்த இலக்கியத்தில் வந்து அந்த பாடல் வரிகள் வந்து கடினமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நண்பர்களுக்கு வணக்கம், நான் செல்வகணபதி. இப்போ நடந்து முடிந்த 2024 குரூப் 4 வந்து மாநில அளவில் முதல் மதிப்பெண்ணும், தரவரிசை அடிப்படையில் மூன்றாவது இடமும், கம்யூனலில் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். குரூப் 4 வந்து நான் தமிழில் வந்து 96 மார்க் எடுத்திருக்கேன். என்னென்ன படிச்சுன்னா வந்து 6 to 10 வரையும் வந்து தமிழ் வந்து ஃபுல்ஃபில்டாக படித்து, சில பேர் ஃபுல்ஃபில்டாக படித்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து 6th to 12th வரையுமே வந்து ஃபுல்ஃபில்டாக படித்தா மட்டும்தான் வந்து 90 மேலே க்ராஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி படித்தேன்னா வந்து குரூப் 4னா வந்து தமிழ் தான் பேஸு, அதனால் வந்து தமிழில் வந்து ஒரு க்வெஸ்சன் கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படித்தேன். ஏன் அந்த 4 மார்க் போச்சுன்னா வந்து எல்லாமே கொஞ்சம் இப்போ டிஎன்பிஎஸ் அட்வான்ஸாக போகிறாங்கல்ல. இப்போ 2022 குரூப் 4 வந்து அதுக்கு முன்னாடி வந்து 10th வரை படித்தா போதும் 90 மேலே ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து அந்த க்வெஸ்சன் பேப்பரில் வந்து 11th to 12th புக்கில் வந்து நிறைய க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம ஒரு ஐடியா வந்துருக்கோம், ஒரு 11th to 12th புக்கும் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் உருவாச்சு. இப்போ 2024 குரூப் 4 வந்து நீங்கள் 6th to 12th வரையும் வந்து புது புக்கும் படிக்கணும், சிறப்பு தமிழும் படிக்கணும், ப்ளஸ் வந்து 11th to 12th பழைய புக்கும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து இப்போ ரைஸ் பண்ணுறாங்க. என்னோட 4 மார்க் எப்படி போச்சுன்னா 6th to 12th வரையும் புது புக்கு வந்து நல்லா கிளியராக படித்தோம், சிறப்பு தமிழ் கிளியராக படித்தோம். நான் வந்து 11th to 12th புக்கு வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அதில் வந்து 4 மார்க் தான் வந்து நான் படித்ததை வந்து எந்த க்வெஸ்சனும் வந்து தப்பு பண்ணல. 96 மார்க்கு படித்தேன், 96 மார்க் கண்டிப்பாக எடுத்துட்டேன். அந்த 4 க்வெஸ்சன் வந்து பழைய புக்கில் வந்ததுனால அந்த க்வெஸ்சன் வந்து அந்த 4 க்வெஸ்சன் வந்து எதுவுமே ஃபேவராக இல்லை. ஃபஸ்ட்டு வந்து தமிழை பொறுத்தவரையும் வந்து சிலபஸ் வைஸாக படிக்கணுமான்னு ஸ்டார்டிங்கில் கேட்டேன்னா அப்படி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து புக்கை வந்து கோத்ரூ பண்ணணும். இப்போ வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா வந்து சிலபஸில் இல்லாத சில பாயிண்ட்ஸும் வந்து சில க்வெஸ்சன்ஸும் வந்து ரைஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது புக்கில் இருக்குது. அதனால் வந்து நம்ம 6th to 12th முதல்ல வந்து புது புக்கை வந்து முடிச்சிடணும். இது வராது அது வராது. இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்கலனாலுமே மற்ற டிபார்ட்மெண்ட் க்வெஸ்சனில் வந்து அந்த நிறுத்தற் குறியீடு, படிவங்கள் அது மாதிரிலாம் க்வெஸ்சன் கேட்குறாங்க. அது வந்து நம்ம சிலபஸ் இல்லைனாலுமே நம்ம அதை கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்து உருவாகியிருக்கு. அதனால் வந்து 6th to 12th வரையும் வந்து நம்ம ஃபுல்லாக படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. 12th படித்திருந்தாலுமே திருமணம் தமிழ் எடுக்கும் போது வந்து சிரமமாக தான் இருக்கும். இப்போ நம்ம எழுதும் போதுமே வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எழுதும் போதுமே தமிழ்லேயே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறது, தவறாக படிக்கிறது, தவறாக எழுதுறது அது மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல் புக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது 6th to 12th ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. 6th புக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. என்னென்னா வந்து 1 to 2 times வந்து திரும்ப திரும்ப படிக்கும் போது தான் அந்த வந்து ஸ்ட்ரகிள் வந்து ரெக்டிஃபை ஆகும். இப்போ வந்து தமிழில் கடினமான பகுதிகள் சொன்னால் வந்து அந்த பாடல் வரிகள், அப்புறம் வந்து அந்த செய்யுள் பகுதிகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், ப்ளஸ் வந்து இலக்கண பகுதிகள் வந்து கடினமாக இருக்கும்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து கடினமான பகுதிகளுக்கு வந்து நம்ம எங்கெங்கே சோர்ஸ் இருக்கோ அது வந்து ஈஸி பண்ணுறது என்னென்ன சோர்ஸ் இருக்கோ நம்ம அதை படிச்சுக்கணும். பாடல் வரிகள் மனப்பாடம் பண்ணல முடியலனாலுமே, ஆனால் இப்போ வந்து பாடல் வரிகளும் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. பாடல் வரிகள் மனப்பாடம் பண்ண முடியலனாலுமே அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் 6th வகுப்பு தான் எளிமையாக இருக்கும். 6th வகுப்புலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாவே அதே தான் ரிப்பீட் ஆகுது. 6th வகுப்பில் இப்போ கம்பராமாயணம், திருக்குறள் அது மாதிரி வந்து ஈஸியாக எளிமையாக இருக்கும், போக போக கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இலக்கண பகுதியை பொறுத்தவரையும் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம படிக்காமல் டைரெக்டாக போய் குரூப் 4 எழுதுனா கூட ஒரு 30 வந்து ஒரு 15 மேலே எடுக்கிற சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சிம்பிளாக தான் இருக்குது. அந்த சிம்பிளாக இருக்கிறது வந்து எல்லாருமே போட்டுருவாங்க. கடினமான பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அந்த வல்லின மிக இடம் மிகிடம், செய்வினை செய்யப்பாட்டு வினை, தன்வினை பிறவினை அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து நேரம் ஒதுக்கி அது புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும், ஈஸியாக இருக்கிறது எப்பயுமே நமக்கு மார்க் வந்துடும். இப்போ கடினமாக வந்து நம்ம வந்து ஈஸி பண்ணுறதுனால அதுவும் மார்க் வந்துடும். இப்போ வந்து 2022 குரூப் 4 வந்து
மோஸ்ட்லி வந்து புது புக்கில் இருந்தால் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பழைய புக்கில் தான் வந்து சிலபஸ் வைஸாக நிறைய கொஷின்ஸு நிறைய சிலபஸ் டாபிக்லாம் வந்து கவர் ஆகிருக்கு. நம்ம வந்து புது புக்கு வந்து படிக்கணும், அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து பழைய புக் கொடுக்கணும். சிலபஸில் வந்து ஒரு டாபிக் இருக்குதா, அது வந்து புது புக்கில் இல்லைன்னா புது இல்லைனாலுமே பழைய புக்கில் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். நிறைய அந்த தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு பகுதி ஆலாம் வந்து பகுதி ஈலாம் வந்து மோஸ்ட்லி வந்து பழைய புக்கில் தான் வந்து கவர் ஆகிருக்கு. அதனால் வந்து புது புக்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ பழைய புக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ புது புக்கு வந்து 6வதுலேருந்து 12வது வகுப்பு எப்படி படிக்கிறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து 6வதுலேருந்து 12வது வரையும் பழைய புக்கும் படிச்ச வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்ன வந்து ஃபஸ்ட்லாம் வந்து 10வது புது புக்கு 10வது 9வது அதுலேருந்தே கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி கொஷின்ஸ் கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லா மாணவர்களும் அதை வந்து ஈஸியாக கவர் பண்ணுறதுனாலையும் எல்லா மாணவர்களும் படிக்கிறதுனாலையும் டிஎன்பிசி வந்து கொஷின் பேப்பர் வந்து கொஷின் பேப்பரோட கண்டித்தன்மை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து பழைய புக்கோட புது புக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ பழைய புக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க படிக்கிறது நல்லது. ப்ளஸ்ஸு இப்போ வந்து சிறப்பு தமிழுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. வந்து கொஷின்ஸ் நிறைய கொஷின் இப்போ ஒரு 7-8 கொஷின் வந்து குரூப் 4லேயே வந்து சிறப்பு தமிழ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சிறப்பு தமிழ், ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சு. போன குரூப் 4க்கு வந்து 10, 11, 12 கேட்டாங்க. இப்போ இந்த குரூப் 4க்கு வந்து இன்னும் டஃப் பண்ணணும்னா வந்து சிறப்பு தமிழ் கண்டிப்பாக அதில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. நான் அதனாலேயே ஃபஸ்ட்லேருந்தே சிறப்பு தமிழுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெஸ்ட்டில் நான் எழுதுகிற டெஸ்ட்டில் வந்து சிறப்பு தமிழ் கொஷின் கேட்குறாங்களோ இல்லையோ நான் வந்து சிறப்பு தமிழ் படிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அதில் கொஷின்ஸ் ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு எனக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து சிறப்பு தமிழ்லேருந்து கேட்குறாங்க. அந்த 4 மார்க் வந்து 11வது 12வது பழைய புக்கிலேருந்து கேட்டிருந்தாங்க, அதனால் என்னால் பண்ண முடியல. அதனால் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது புக்கில் இருக்கோ எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் தேடி படிச்சது நல்லதாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதும்போது வந்து 114 மார்க் எழுதினேன் ஒரு ஃபுல் டெஸ்ட்டில். அதில் வந்து ஜிஎஸ்சில் வந்து ஜிஎஸ்னால் மேக்ஸு ஜிஎஸ்ஸும் சேர்த்து 64 மார்க்கும் தமிழில் வந்து 60 மார்க் தான் எடுத்தேன். ஸ்டார்டிங்கில் என்னோடய தமிழ் மார்க் வந்து 100க்கு 60 மார்க் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் எவ்வளோ படிக்கிறோம் ஆனால் வந்து இந்த டெஸ்ட்டு மூலமாக மட்டும்தான் வந்து மார்க் ரைஸ் பண்ணுற வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா வந்து நிறைய தப்பு பண்ணுவோம், அது நமக்கு தெரியாது இதுதான் தப்புன்றோம் அது தப்புன்றோம்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து போட்டு பார்க்கும்போது சரி தமிழ்லேயே 3 பாட் இருக்குது, இலக்கியம் இருக்குது, இலக்கணம் இருக்குது, உரைநடை இருக்குது. அந்த 3 பாட்டில் எது தப்பு பண்ணுறோம், இப்போ இலக்கணம் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட்டு எழுதும்போது தான் தெரியும். அப்படி டெஸ்ட்டு எழுதி எழுதி பார்க்கும்போது தான் எனக்கு என்னென்னா வந்து இந்த இலக்கியம் சம்மந்தமாக இலக்கணம் கூட நல்லா பண்ணிடுவேன், இலக்கியம் சம்மந்தமாக அந்த பாடல் வரிகளில் வந்து எனக்கு நிறைய குழப்பங்களும் நிறைய தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா புறநானூறு அகநானூறு எல்லாமே வந்து சங்ககால பாடல்கள்னால ஒரே மாதிரி தான் வரும். நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு என்னென்னா வந்து எல்லோரும் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது, நான் கொஞ்சம் மற்றவங்க கடினப்படுற மாதிரி இருக்க இடத்துல வந்து நான் அது ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்பேன். எல்லாருக்குமே வந்து அந்த இலக்கியத்தில் வந்து அந்த பாடல் வரிகள் வந்து கடினமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இப்போ புறநானூறுனா வந்து புறநானூறு பாடல் வரிகள்லாம் வந்து தனியாக வரிசைப்படுத்திட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வரி புறநானூறு எங்கெங்கே புக்கில் கவராக இருக்கோ அதை ரெண்டு வரி எடுத்துக்கிட்டேன். அந்த ரெண்டு வரி பார்த்தாவே போதும் எனக்கு அந்த பாடலில் என்ன சொல்லியிருப்பாங்க அது என்ன கான்செப்ட்னு தெரிகிற அளவுக்கு அவ்வளோ டெப்த்தாக படிச்சிட்டேன் நான். இது மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன எஃபர்ட் தான், சின்ன சின்ன எஃபர்ட் தான் நமக்கு வந்து 1-2 மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். காமனாக எல்லாம் பண்ணுற எல்லாம் படிக்கிற எல்லாம் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் வந்து காமனாக எடுக்கிற மார்க் தான் எடுக்க முடியும். சரி நம்ம தாய்மொழி தமிழ் தான், தமிழ் வந்து நமக்கு தமிழ்லாம் ஒரு மேட்ரா, நான் போனால் 90+ போட்டுருவேன் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் வந்து தெரியும் இல்லை இருக்கிறதுலே வந்து தமிழ் தான் வந்து இலக்கணமும் சரி தமிழ் இலக்கியமும் சரி நிறைய டெப்த்தான விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கிறது வந்து எப்போ உங்களுக்கு கடினமாக தோணுன்னா வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதும் போது தான், வேரியஸ் ஆஸ்பெக்டில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணும் போது தான் நம்ம படித்ததில் ஒரு தமிழ் இவ்வளோ டெப்த்தாக இருக்கா, நம்ம மேலோட்டமாக படித்து ஏதோ நம்ம தான் பெரிய தமிழ் புலவர் மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மித்து வந்து உடையும், நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிற மித்து உடையும். அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து திரும்ப திரும்ப
டெஸ்ட் எழுதி பார்க்குறதும் ப்ளஸ் வந்து கடினமான பகுதியில் வந்து நம்ம கவனம் செலுத்துறது தான் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். இப்போ என்னென்னா தமிழ் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெதப்பில் இருக்கும், ஆனால் வந்து ஈஸியாக இருக்கிற கொஸ்டினாக வந்து நம்ம சுற்றி வர மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்கே நார்மலாக எழுதுகிற டெஸ்ட்லேயே அப்படி இருக்கும், டிஎன்விசியில் மெயினாக இருக்கிற எக்ஸாமில் வந்து இன்னும் சுற்றி வர மாதிரி இருக்கும். நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்ஃபில்லாக படிக்கணும், என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து பொருந்தாததா, இப்போ பொருத்தமற்றதா இல்லை பொருந்தியதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. ப்ளஸ் வந்து தமிழ்லேயே வந்து இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகப்பொருள் புறப்பொருள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி காமனாக இருக்கும். அதில் வந்து எது எது வந்து டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணி இல்லை மார்க் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா நம்ம அதையும் ரெக்டிஃபை பண்ணிடலாம். பிகினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து படிக்கும் போது எல்லாம் படிச்சுருவாங்க, அதுலேயுமே வந்து ரொம்ப எளிமையான பகுதிகள் தான் பிகினஸ் வந்து படிப்பாங்க. சரி நம்ம அதான் சொல்லுவாங்களே வெளியிலேருந்து சொல்லுவாங்க இது படித்தா போதும் அது படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி டென்ட் வந்து அப்படிலாம் இல்லை, எல்லாமே படிக்கணும். பிகினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன்ன்றதை விட வந்து டிஎன்பிஎஸ்சியோட அந்த கொஷினோட கடினத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அது பார்த்த உடனே பிகினஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒன்ஸ் வந்து நம்ம தமிழ் நம்ம லாங்குவேஜாக இருக்கிறதுனால வந்து ஃபுல் ஃப்ளோவாக படிக்கணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான ஃபஸ்ட்டு பகுதியில் வந்து படிங்க, அப்புறம் வந்து கடினமான பகுதியில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு எழுதும் போது வந்து உங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம் செய்யப்படும், எடுத்த உடனே வந்து ஸ்கோர் நல்லா பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து ரொம்ப படித்த மாதிரி தெரிஞ்ச கொஸ்டினே வந்து திரும்ப திரும்ப தப்புன்ட்டு வருவீங்க, அது மாதிரி வந்து இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து உங்களோட இப்போ ஒரு கொஸ்டின் தப்புன்றோன்னா வந்து அந்த கொஸ்டின் வந்து உங்கள் ஃப்ரெண்டை நல்லா பண்ணியிருக்கலாம், இது எப்படா நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து நிறைய கைடன்ஸ் இருக்குது, நிறைய சோர்சஸ் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு தப்பை குறைக்கிறதுன வாய்ப்புகள் அதிகம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நுனிப்புள் மேயதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும், ஏன்னா வந்து நமக்கு ஸ்கோரிங் பேப்பரே நீங்கள் வந்து இப்போ தமிழில் வந்து ஒரு 90 கீழே எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்க வேண்டி போக வேண்டியதுதான் அப்படி நினச்சி போக வேண்டியதுதான். ஏன்னா தமிழ் தான் வந்து குரூப் ஃபோரில் ஸ்கோர் பண்ணுற ஏரியாவே, அதனால் வந்து இப்போ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து புது புக்கு என்னவோ பழைய புக்குக்கும் வந்து அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா சிறப்பு தமிழும் வந்து படிக்கணும். இப்போ வந்து லெவன்த்து டுவெல்த்தில் சிலபஸில் கவர் ஆகிருக்கிற ஏரியாவதாவது கண்டிப்பாக வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட்டை ஒன்றும் இல்லை, டெஸ்ட்டு வந்து நிறைய போட்டு பாருங்கள், டெஸ்ட்டு நிறைய போட்டு பாருங்கள், எங்கெங்கே சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 100 கண்டிப்பாக எடுக்கிறான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் வந்து தமிழில் டெஸ்ட் எப்படி எழுதுவேன்னா வந்து எனக்கு என்னென்னா வந்து நிறைய கொஷின்ஸ் பார்க்கணும், நிறைய ஆங்கிளில் வந்து கொஷின்ஸு போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே என்ன இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு டெஸ்ட் எழுதுறேன்னா அது இப்போ ஆன்லைனில் எவ்வளோ சோர்ஸ் இருக்குது, இப்போ தமிழில் வந்து 600 வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறேன்னா நான் அதுக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வந்துருப்பேன் 600. அது மாதிரி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நான் கவர் பண்ணேன். ப்ளஸ் வந்து ஒரு சில பேர் வந்து டெஸ்ட் எழுதிட்டு வந்தவுடனே சரி அவ்வளோதான் தூக்கி போட்டுருவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான கொஷினை வந்து திரும்பி பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வந்து தப்பான கொஷினும் பார்ப்பேன், ப்ளஸ் வந்து எனக்கு குழப்பமாக இருந்த கொஷினும் ரவுண்ட் பண்ணி வச்சு அதையும் பார்ப்பேன். ஏன்னா அந்த கொஷினை வந்து திரும்பவும் வரும்போது குழப்பமாக தான் இருக்கும், தப்பான கொஷினை மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. நமக்கு ஏற்கனவே டெஸ்ட் எழுதும் போது ஒரு சில கொஷின் வந்து இப்போ கூட்டு காரணமே ஒரு கூட்டு தெரிஞ்சிருக்கும் இன்னொரு கூட்டு தெரியாது, அந்த மாதிரி கொஷினையும் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சு பார்த்தோங்கன்னா நிறைய கொஷின் பார்த்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும்.